கனமழை எச்சரிக்கை விடப்பட்டதை தொடர்ந்து சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் முன்னெச்சரிக்கையாக இன்றே கார்களை உரிமையாளர் நிறுத்தி வைத்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. சென்னையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய காரின் உரிமையாளர்கள் வேளச்சேரி பள்ளிக்கரணை இணைப்பு ரயில்வே மேம்பாலத்தில் அவருடைய கார்களை பார்க் செய்துவிட்டு செல்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலத்தில் கடந்த வருட மழையின் போது அதிக அளவிலான மழைநீர் வேளச்சேரி பகுதியில் தான் சூழ்ந்திருந்தது. குறிப்பாக வடிநில பகுதி, சென்னையின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர்கள் வேளச்சேரி வழியாக சதுப்பு நில பகுதிக்கு செல்வதற்கான வடிநிலை பகுதி வேளச்சேரியை ஒட்டிதான் இருக்கிறது. வேளச்சேரியினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி இணைப்பு ரயில்வே பாலமாக இருக்கக்கூடிய அந்த பாலத்தில் பொதுமக்கள் அவர்களுடைய நான்கு சக்கர வாகனங்களை கார்களை கொண்டு வந்து பார்க் செய்துவிட்டு செல்கிறார்கள். கடந்த காலத்தில் அவர்களுடைய நான்கு சக்கர வாகனங்கள் பெரிதளவில் பழுதடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த பகுதியிலே வாகனங்களை கொண்டு வந்து பார்க் செய்துவிட்டு செல்கிறார்கள். குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கை மேலும் 15ஆம் தேதி நாளை கனமழை எச்சரிக்கைக்கான அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மின்னணு ஐடி ஊழியர்களுக்கான அந்த பணிகளும் வீட்டிலிருந்தே வழங்க வேண்டும் என தொழில் நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களுடைய வாகனங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக காரின் உரிமையாளர்கள் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய டான்சி நகர், அன்னை இந்திரா நகர், ராம் நகர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அவருடைய வாகனங்களை கொண்டு வந்து மேம்பாலங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். தற்போது அந்த பகுதியிலே மேலும் சில நபர்கள் வந்து தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி செல்வதற்கான இடங்கள் இருக்கிறதா எனவும் பார்த்துவிட்டு செல்கின்றனர்.